ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போது 11th கெமிஸ்ட்ரியோட பப்ளிக் கொஸ்டின் வந்து அதுக்கு கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். நம்ம கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி கேட்ட கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் தான், டஃப்னு கூட சொல்ல முடியாது. நம்ம ஓரளவு பேசிக்ஸாகவே நல்லா படிச்சிருந்தோம், ஏன்னா கொஸ்டின் வந்து டைரெக்டாகவே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். டைரெக்டாக இல்லாமல் நேரடியாக கேட்கக்கூடிய கொஸ்டினை கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. அது என்னென்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். ஸோ இப்போது ஒன் வேர்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சி, ஏ டைப் ஆஃப் கொஸ்டின் இது. ஸோ சி இஸ் த ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சரு. ஸோ பி, அடுத்தது -2, அடுத்தது அல்கைல் குரூப்பில் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வந்து அல்கின் குரூப் எதில் அதிகமாக இருக்கோ அதில் இருக்கும். அடுத்தது 4th கொஸ்டின் வந்து புக் பேக் தான், என்ஓ. அடுத்தது 5th கொஸ்டினும் புக் பேக் தான், இ, அதாவது டி கொஸ்டினில், சரியா? அடுத்தது 5th கொஸ்டின் வந்து மாஸ் டிவைடட் பை வால்யூம். 7th கொஸ்டின் வந்து ஃபார் எ சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம் கியூ இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், இப்போ அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்கில் சி, சரியா? நைட்ரோ காம்பவுண்ட் எது எது இருக்குது, எல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு கேட்டிருக்காங்க. ஸ்போடு மீன் அப்படின்றது லித்தியம் 5th லெசன்லேயே இருக்குது, ஒரு பாக்ஸில் இருக்கும் அந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்தது MgCl2, அதிகமாக ஹைட்ரேஷன் எனர்ஜி இருக்கக்கூடியது MgCl2. டிரிட்டியத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1 புரோட்டானும் 2 நியூட்ரானும் இருக்கும். அடுத்தது டயா மேக்னட்டிக் O2-2- இருக்கும். அடுத்தது ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்டார்க் எஃபெக்ட். அடுத்தது நியர் த ஹைட்ரஜன் குளோரைட் பாட்டில். அடுத்தது டாட்டோமர்ஸ். ஸோ 15 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சாலிடாக உனக்கு ஒரு 13 கொஸ்டின் வந்து புக்கு பேக்கில் இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் மட்டும்தான் இன்டீரியர் வந்திருக்கு, சரிங்களா? அடுத்தது நான் என்னோட கோல்டன் கொஸ்டின்லேருந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராம் ஈக்குவலன் மாஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன். 2nd கொஸ்டின் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க, அதில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு படிப்பீங்க. அதில் கே, எல், எம், என் அப்படின்ற வேல்யூ படிப்பீங்களா? அந்த கே ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், எல் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்னு கேட்குறாங்க கொஸ்டின். ஆக மொத்தம் இது குவாண்டம் நம்பர்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை தெளிவாக எழுதலாம். 2 மார்க்கு, எல் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்தது கோவேலன் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்னன்றது நான் சொல்லியிருந்தேன், அதையும் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த 2 மார்க் வாங்கியிருக்கலாம். அடுத்தது கொஞ்சம் இன்டீரியராக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்பான்டைனிட்டி ஆஃப் ப்ராசஸ், சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஹீட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியராக தான் வந்துச்சு. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த HIA, PCl5, அம்மோனியா இதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன்ல, அதே டைப் தான் இதுவும். அங்கே கேசியை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ப்ராடக்ட்டு டிவைடட் பை ரியாக்டண்ட்டு. ப்ராடக்ட்னா கிவ்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், ரியாக்டண்ட்னா கிவ்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். பவரில் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும், அவ்வளோதான். இது அப்படியே பாருங்கள், இதுக்கு 2 மார்க்கு. கேபிகேசி படிக்க சொல்லும்போது அதை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வியை 2 மார்க்கில் அழகாக எழுதலாம். உங்களுக்கு கொஸ்டின் கேபிகேசின்னு தான் கேட்கல, ஆனால் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, கேசிக்கு ஆன்சர் கொடுத்து இது பேலன்ஸ் பண்ணுங்கள் ஈக்குவேஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஈஸியான கொஸ்டின். ஸோ டோட்டலாக பார்த்தா 4 2 மார்க் வந்திருக்கு. அடுத்தது ஐசோடோனிக் சொல்யூஷன், நம்மளோட கோல்டன் கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன் ஐசோடோனிக் சொல்யூஷன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 மார்க் வந்திருக்கு. அடுத்தது எத்தில் குளோரைடை ஈத்தேனாக மாற்றக்கூடிய ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸாகவே கேட்டிருக்காங்க. அடுத்தது கம்ப்ளீட் த ரியாக்ஷன், கம்ப்ளீட் த ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது டவுஸ் ப்ராசஸ். டவுஸ் ப்ராசஸ்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, மறைமுகமாக கேட்டிருக்காங்க. 2nd கொஸ்டின் ஃபிட்டிங் ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷனில் ஃபிட்டிங் ரியாக்ஷன் கேட்டிருக்க கொஸ்டினை நம்மளுக்கு 2nd கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் 1 மார்க்கு, டோட்டலாக 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 11 மார்க் நம்மள்டருந்து கேட்டிருக்காங்க. டவுஸ் ப்ராசஸ் நான் சொல்லலை, ஃபிட்டிங் ப்ராசஸை வந்து என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ டோட்டலாக 11 மார்க் வந்து 2 மார்க்கில் மட்டும் கேட்டிருக்காங்க நம்ம கொடுத்த கொஸ்டினில். அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, கண்டிப்பாக இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு என்னோடய சேனல்லே இருக்குது, பார்த்துருக்கலாம். இதையும் நான் சொல்லியிருந்தேன், ஆக்சிடேஷன் நம்பர் கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்பாங்கன்ட்டு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க.
அடுத்தது எலக்ட்ரான் அஃபினிட்டி, 3 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க, நேற்று தான் சொல்லியிருந்தேன், அதையும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்தது டால்சன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், இதுவும் 3 மார்க் நான் சொல்லியிருந்தேன், படிச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக 3 மார்க் வாங்கியிருக்கலாம். 9 மார்க்ஸ், ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 மார்க் இது வரைக்கும் வந்திருக்கு நம்ம கொடுத்த கொஸ்டின்லேருந்து. அடுத்தது ஹைப்ரிடைசேஷன், 29th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. நான் வந்து அசிட்லீனோ எத்திலீனோ சொல்லியிருந்தேன். இங்கே வந்து அது ஒரு வேளை நீங்கள் அசிட்லீனு எத்திலீன் படிச்சுருந்தீங்கன்னா HF-க்கும் அதே மாதிரி என்ன பண்ண முடியும், ஹைப்ரிடைசேஷன் எழுத முடியும், சரிங்களா? இன்கேஸ் முடியலன்னா அது ஒன்றும் பண்ணலை. அடுத்தது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்டீரியரான கொஸ்டின், அதாவது இம்பார்ட்டன்ட் கூட சொல்ல முடியாது. ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை கைராலிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடியது, இருந்தாலும் அதையும் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது நியூக்ளியோஃபைல்ஸு, எலக்ட்ரோஃபைல்ஸு, நல்லா படிச்சுருந்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல்னா என்னன்றது, என்னது ஆம்பிடன்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த இதில் நியூக்ளியோஃபைல்ஸ்னால் என்ன நெகட்டிவ் சார்ஜு, அதேமாரி எலக்ட்ரோஃபைல்ஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜ், இதோட டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம் எல்லா பேருமே எழுதியிருப்பாங்க, சொல்லலைன்னா கூட இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு படித்து வச்சுருப்பாங்க, ரைட்டா? அடுத்தது பேயர்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 32, அதுக்குரிய ரியாக்ஷன்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1.2 ஈத்தேன் டையால் அப்படின்றது தான் ஆன்சர், சரியா? அடுத்தது 33, இது வந்து கேபிகேசி படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட கான்ஸ்டண்ட்டு, ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டண்ட்டு எழுதணும், ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட், அடித்து ஆன்சர் போட்டிங்கன்னா 2×10⁻¹ அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும், 33rd கொஸ்டின்கான ஆன்சர். இது வரைக்கும் 20 மார்க்கு நம்ம 2 மார்க் 3 மார்க்லேருந்து வந்திருக்கு, சரிங்களா? அடுத்தது 5 மார்க் கொஸ்டின், n=4, 16 ஆர்பிட்டால்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நைட்ரஜன், நானே இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், ஆஃபு பிரின்சிபிள் படிச்சுருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக இது எழுதலாம், 1s2, 2s2, 2p3, அந்ததுக்கு கீழே அழகாக பாக்ஸை போட்டு எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 20+5 25 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது 35 அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செகண்ட் குரூப்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி பெர்லியத்துக்கும் செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ டோட்டலாக இது ஒரு 5 மார்க் வந்திருக்கு நம்ம கொடுத்த கொஸ்டின்லேருந்து. ஸோ டோட்டலாக 5+5, ஸோ 30 மார்க் இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது பாண்டு என்தால்ஃபி மட்டும் கேட்டிருந்தேன், பாண்டு என்தால்ஃபி உனக்கு என்ன பண்ணுவாங்க, 2 மார்க் தருவாங்க, அதை எழுதியிருந்தீங்கன்னா பாண்ட் லென்த்துனாலும் பாண்ட் ஆங்கிள்னாலும் ஈஸியாக எழுத முடியும். இதெல்லாம் 5 மார்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினை, பாண்டுன்னு சொல்லும்போதே அந்த விஷயத்தில் நீ படிச்சிருந்தேன்னா ஈஸி, இருந்தாலும் பாண்ட் என்தால்ஃபி எழுதியிருந்தாவே போதுமானது. ஸோ டோட்டலாக 32 மார்க் இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது ஐயூபேக்குரிய ஆன்சர் பாருங்கள், 2-bromo-3-methyl-butane, அடுத்த கொஸ்டினுக்கு மீத்தாக்சி மீத்தேன், அடுத்த கொஸ்டினுக்கு 2-hydroxy-butanol, அடுத்த கொஸ்டினுக்கு 1,3-buta-diene, அடுத்த கொஸ்டினுக்கு 4-chloro-pent-2-ine. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு, ஐயூபேக்கு கண்டிப்பாக படித்தே ஆகணுன்றதை சொல்லியிருந்தேன் நம்ம கொஸ்டினில், 32+5 37 மார்க்கு நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது நம்மளோட சேனலில் புக் பேக் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸை எடுத்து போட்டுட்ருக்கேன், நேற்று தான் இந்த கொஸ்டினை நான் நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன், அது கொஸ்டின் நம்பர் 38 பி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, நேற்று தான் இதை நான் அப்லோட் பண்ணேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்ற கொஸ்டினுக்கு ஈத்தீன் அப்படின்றது ஆன்சர், பி கொஸ்டினுக்கு வந்து எத்தில் குளோரோ ஈத்தேன் அப்படின்றது ஆன்சர், சிக்கு வந்து எத்தில் அமைன் அப்படின்றது கிடச்சிருக்கும். நம்மளோட கொஞ்சம் ப்ரீவியஸாக போய் பாருங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஆலோ அல்கேன்ஸ் ஆலோ அரியன்ஸில் புக் பேக் கொஸ்டின் நம்பர் 51 54 இருக்கும் பாருங்கள். அடுத்தது அடுத்தது நம்மளுக்கு ஏ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பென்சின்ல இருந்து நைட்ரோ பென்சின் எப்படி தயாரிப்பீங்க, இதெல்லாமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சரியா? அப்படியே நைட்ரோ காம்பவுண்ட் மேலே போகும், சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டால் சல்ஃபோனிக் ஆசிட் உள்ளே போகும், அடுத்தது குளோரினை வந்து உள்ளே கொண்டு போனீங்கன்னா பென்சின் எக்ஸா குளோரைட் ஃபார்ம் ஆகும்,
அந்த பென்சின் எக்ஸா குளோரைடை தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு இங்கே பிஹெச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பசங்க செய்துட்டு இருந்தாலும் நம்மளோட சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா 37 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு நேற்று நடத்தின கொஷின் நம்மளுக்கு யாருக்காவது நோட்டிஃபிகேஷன் போயிருந்ததுன்னா இந்த கொஷின் படிச்சிருந்தேன்னு 42 மார்க் வந்து ஓரளவு எழுதலாம். 42 மார்க்கு ஒன் வேர்டு இல்லாமல் சொல்கிறேன், ஒன் வேர்டோடு சேர்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 56 மார்க் இல்லை 55 மார்க்ன்றது வந்திருக்கும். ப்ளஸ் ப்ராக்டிக்கல் 85 மார்க் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தவளான கொஷின் தான் இப்போ கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே.